வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஈவினிங் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கன்சர்வ் பண்ண ரெண்டு பங்குகளோட ரிசல்ட் வருது. ஸோ இந்த ரெண்டு பங்குகளுமே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கு ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு பங்குகளாக தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்க், இன்னொன்று கொட்டாக் மகேந்திரா பேங்க். ஸோ நான் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா அது நமக்கு டெஃபினட்டாக வந்து பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். எப்படி இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுடைய ரிசல்ட் வந்துடும். ஸோ டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு கம்பெனிஸோட ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஸ்டாக்ஸோட ரிசல்ட்டை இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திராவோட ரிசல்ட்டு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கபாலி திரும்ப வந்துட்டான்னு சொல்லுங்கிற மாதிரி டெக் மகேந்திராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர் அவங்க பர்ஃபார்மன்ஸை நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். 1258 கோடி இந்த குவார்ட்டரில் லாபத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண லாபத்தை இப்போ தான் வந்து டச் பண்ணியிருக்காங்க டெக் மகேந்திரா. ஸோ 1 வருஷ காலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொடூரமான ஒரு காலமாக இருந்திருக்கு. ஜூன் 23 ஃபஸ்ட் குவார்ட்டர்லேருந்து ஸோ இந்த 24 ஜூன் ஃபஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் ரொம்பவே சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். 5 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பேக்டான ஒரு ஸ்டாக்கு. இப்போ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் பழைய லெவலுக்கு தான் வந்திருக்காங்க. நிறுவனத்துடைய மதிப்பீடுகளை பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு காஸ்ட்லியான பொசிஷனில் வந்து இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் டெஃபினட்டாக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இங்கேருந்து இவங்க லாபம் இன்னுமே வந்து அதிகமாக வளரணும். வளர்ந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக வரும். பட் மற்ற ஐடி கம்பெனிஸ் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ கூட்டத்தோட கோவிந்தா பாடி மேலே ஏறி இருக்கு. ஆனால் இந்த டெக் மகேந்திரா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு அப்சைட் மொமெண்டமை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கு. 1000 ரூபீஸ் கிட்டது லாஸ்ட் இயர் வந்து நம்ம கன்சர்வ் பண்ணி ஒரு லாபத்தை பார்த்துட்டு எக்ஸிட்டும் ஆகிட்டோம். பட் ஹோல்டிங்கில் இருந்தால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாமல் இருந்தாலுமே இந்த நிறுவனத்தை தொடர்ந்து மேலே ஏற்றிட்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதோட பழைய பீக் 2022 என்ன பீக்கில் இருந்ததோ அதே பீக் கிட்ட இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சுத்தமாக வந்து இல்லை. நம்ம இதுக்கு பதிலாக நம்ம 3 ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். அது 3 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான ஒரு கன்சிடரேஷன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ இப்போ இவங்களுடைய நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய லாபம் பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் ஒரு 153% அவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 46% வந்து உயர்ந்திருக்கு. 1258 கோடியாக இருக்குது. ரெவன்யூ பார்க்கும்போது பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஃப்ளாட்டான ஒரு க்ரோத்து தான். 3.5% இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது ஒரு 2.36 அளவுக்கு வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து உயர்ந்திருக்கு. ஸோ நார்மலான ஒரு உயர்வை இந்த குவார்ட்டரில் டெக் மகேந்திரா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 15 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்டாக தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூ டீல்ஸ் பார்க்கும்போது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 603 மில்லியன் டாலராக வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இவங்களுடைய நியூ கான்ட்ராக்டோட மதிப்பு பார்க்கும்போது. நெக்ஸ்ட் இவங்களுடைய ரெவன்யூ செக்மெண்ட் பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ரெவன்யூ மட்டும் ஒரு 1.7% வந்து ட்ராப் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில். இதே BFSI பார்க்கும்போது ஒரு 4.5% உயர்ந்திருக்கு. மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 2.5% க்ரோத்தை வந்து இந்த குவார்ட்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல காலம் தொடர்ந்து இருந்ததுன்னா ஓகே, நல்லது தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். நமக்கும் அது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த குவார்ட்டரில் ஐடி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி போகுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக எல்லா ஐடி பங்குகளும் இப்போதைக்கு வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. TCS, இன்ஃபோசிஸ், HCL எல்லாம் பார்க்கும்போது 30 PE கிட்ட இருக்குது. விப்ரோ மட்டும் பார்க்கும்போது ஒரு 24 PE கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே மட்டும்தான் கொஞ்சமாக மதிப்பீடு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் விப்ரோவும் நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஒரு பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுதுன்ட்டு. இன்னும் ஹையர் வேல்யூவேஷனுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. மேபி கொண்டு போகலாம், இவனுக்கு நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி கொண்டு போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு புது ஹையை வந்து காமிச்சிட்டு மேபி கரெக்ஷன் வரும்போது கீழே இறக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ இப்போதைக்கு நம்ம இது பக்கமெல்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. திரும்ப நமக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு, அதையும் நம்ம ஸ்க்ரீனர்லேயே பார்த்துடலாம்.
ஸோ ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இந்த குவார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவார்டராக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேயும் இவங்களும் வந்து மார்ஜினை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்குது, ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, டிக்ளைன் தான் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் ரெண்டு கூட கம்பேர் பண்ண போதும் இவங்களுடைய ரெவன்யூ குறைஞ்சி தான் வந்து இருக்குது. ஸோ லாபம் பார்த்தீங்கன்னா 70% வந்து உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில், அவங்களுடைய ப்ராஃபிட் 209 கோடியாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் பார்க்கும்போது எஃபெக்டிவ் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க, காஸ்ட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த நிறுவனங்களோ அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்தோடனே ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது, ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை லாஸ்ட் டே ட்ரேடிங் செஷனில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ பார்க்கும்போது அடிமட்ட விலையில தான் இருக்குது, நல்ல ஒரு டவுன்ஃபாலு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் இங்கிருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு குறைவான ஒரு ரிஸ்க் தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 132. ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிஸ்க் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 125 அண்ட் பிலோ வந்து ஒரு நல்ல எக்ஸிட் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒன்று இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு 140 கிட்ட வந்து இருக்குது. ஸோ 140 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா அந்த டைம்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட கோவிட் லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பட் லாங் டேர்ம்க்கு இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது சன் டிவி கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும், லாங் டேர்ம்னு கூட அதை வந்து சொல்லக்கூடாது, ஒரு மிட் டேர்ம்னு நம்ம வச்சுக்கலாம், ஒரு 4 வருஷம் ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்றதுல தப்பு இல்லை. சன் டிவி என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஒரு நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கு. நம்ம சிங்கிள் டிஜிட் பிஇல வந்து அதை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண 400 இப்போ ஒரு 750 கிட்ட வந்து இருக்கு, 900 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பா, ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு ஒர்த்தான ஸ்டாக், பட் அதுவும் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் சன் டிவியை பொறுத்த வரைக்கும். ஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். ஸோ மண்டே மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை பற்றி திரும்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர். ஸோ ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது எப்போன்னா ஒரு 2023 அப்போ எல்லா ஸ்டாக்கும் வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்தது ப்ளூ சிப்பெல்லாம். ஸோ அப்போ இதுவும் இருந்தது, 700 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் வந்து கிடச்சிது. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 1100 ரூபாய்கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இதோட பீக்கு 1250 வந்து டச் பண்ணியிருக்கு, ஒரு சின்ன இறக்கத்தை வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது டாடா கன்சியூமரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, ஸோ இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் டாடா கன்சியூமர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய லாபம் பார்த்திங்கன்னா 367 கோடியாக இருக்குது. ஸோ இது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரை வந்து பீட் பண்ணியிருக்கு, இயர் ஆன் இயரை பார்க்கும்போதும் லைட்டாக வந்து பீட் பண்ணியிருக்கு, ரெவன்யூவில் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ டேக்ஸில் வந்து ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா போன குவார்ட்டரை விட வந்து குறைவாக தான் வந்து இருக்குது, பட் அவங்க டேக்ஸில் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ லாபத்தை வந்து உயர்த்தி காட்டியிருக்காங்க. ரெவன்யூ பார்க்கும்போது இந்த நிறுவனத்தோட ரெவன்யூ ஒரு 12.87% வந்து உயர்ந்திருக்கு, 4214 கோடியாக இருக்குது. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 12% ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதில் டாப் பிராண்டட் பிஸ்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 12.5% உயர்ந்திருக்கு, 3771 கோடியாக இருக்குது. இந்த பிராண்டட் பிஸ்னஸில் இந்தியா பிராண்டட் பிஸ்னஸோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 10.5% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இன்டர்நேஷ்னல் பிராண்டட் பிஸ்னஸ் பார்க்கும்போது 17.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த நான் பிராண்டட் பிஸ்னஸ் சைஸ் பார்க்கும்போது 462 கோடியாக இருக்குது, அது ஒரு 19% உயர்வை இந்த குவார்ட்டரில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக இவங்களுடைய ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது மியூட்டடாக தான் இருக்குது, பட் இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு வேல்யூவேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம இது பக்கமே போகக்கூடாது, ஏன்னா HUL இது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கு HULஏ பெஸ்ட்டு, ஆனால் இப்போது HUL வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம அதை கன்சிடர் பண்ணும்போது 2300 ரூபாய்கிட்ட வந்து இருந்தது, இப்போது 2800 ரூபாய்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் அதோட காஸ்ட்டு 60 PE கிட்ட தான் இருக்கு, பட் இது 80 PE கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது பக்கம் நம்ம இப்போதைக்கு போக முடியாது. அகைன் ஒரு 700 பிலோ வந்ததுன்னா
அந்த டைமில் இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டாடா கன்சியூமரில் இன்னொரு ஒரு அப்டேட் வந்தது என்னென்னா, ஸோ இப்போ இந்த கேம்பகோலா பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமரோட மார்க்கெட் ஷேரை வந்து குறைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்சர்னை வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இந்த குல்கோ ப்ளஸ் இந்த மாதிரியான எனர்ஜி ட்ரிங்க்ஸ் செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த கேம்பகோலா பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பெப்சி கொக்கோகோலா 250 ml வந்து 20 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே கேம்பகோலா பார்க்கும்போது ஒரு 200 ml 10 ரூபா வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குல்கோன்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க டாட்டாவில், அதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனர்ஜி ட்ரிங்க்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரைஸில் விற்கிறனால ஸோ இங்கே இவங்களுடைய சேல்ஸ் வந்து இம்பேக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பிஸ்னஸை நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ அதில் சில மாறுதல்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் டாட்டா கன்சியூமர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதர் சைட் பார்க்கும்போது கேம்பகோலாவோட பிஸ்னஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி நம்ம ரிலையன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கேம்பகோலா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல் பற்றியான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டாடா கெமிக்கல் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் வந்து போயிட்டுருக்கு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷன் ஸ்டாக்காட்டம் மேலே வந்து ஏற்றி கீழே இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்ததுன்னா டக்குன்னு பிச்சுட்டு மேலே ஏறிடுது, அதுக்கப்புறம் அகைன் ஒரு 1000 ருபீஸ்க்கே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டாடா கெமிக்கலோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்க்ரீனரில் வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட டார்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி இந்த குவார்ட்டரில் 267 கோடி லாபத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 55% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது அப்படியே வந்து ஃப்ளாட்டான ஒரு ரெவன்யூ தான் வந்து காட்டியிருக்காங்க. மார்ஜினும் கொஞ்சம் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் ஓவரால் பார்க்கும்போது போன குவார்ட்டர் அதுக்கு முந்தைய குவார்ட்டர் கூடலாம் பார்க்கும்போது ஓரளவு ரெக்கவரை வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்களுடைய லாபம் இயர் ஆன் இயருக்கு குறையிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சோலா ஆஷோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃப்ரைட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மெயின் ரீசனாக வந்து டாடா கெமிக்கல் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ குளோபல் சோடா ஆஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் Q2 23% பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடா ஆஷோட ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கு டாடா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இந்தியா பிஸ்னஸோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்க்கும்போது வெதர் கண்டிஷனால இம்பாக்ட் ஆயிருக்குன்ட்டு டாடா கெமிக்கல் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. US அதுக்கப்புறம் கென்யா பிசினஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா கெமிக்கல் இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் இருக்கக்கூடிய பல கெமிக்கல் கம்பெனிஸ், லீடிங் கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ப்ரெஷரில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வேல்யூவேஷனில் கெமிக்கல் ஸ்டாக் பக்கம் போகிறதும் கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ யூபிஎலுக்கு வெயிட் பண்ணுறேன் அவங்க ரிசல்ட் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. மேபி புவர் ரிசல்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதில் நம்ம ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்தாகணும். லாஸ்ட் வீடியோலேயே வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போவும் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு இதை வந்து எடுத்தே ஆகணும், முடிவு எடுத்தாகணும். இதுக்கு மேலே நம்ம வச்சுட்டே இருக்கும்போது ஸோ இன்னும் ஒரு ப்ரெஷர் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். இப்போதைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரொம்பவே வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மிங், ஒரு ரிட்டனே இல்லாத ஒரு பங்குனா அது அந்த யூபிஎல் தான் இருக்கு. ரொம்ப வந்து தலைவலி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்கு. ஸோ அதனால நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான், பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு பங்கில் நம்ம கண்டிப்பாக வந்து இதில் போகிறத இன்னொரு பக்கம் நம்ம பிடிச்சிக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸாக டெஃபினட்டாக கொடுக்கத்தான் செய்யும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹீட் அப்படிங்கிறத தொடாது. அதில் ஒரு ஒரு ஃபெயிலியராக பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎல் இருக்குது. ஸோ PG&PT நம்ம எடுத்துக்கலாம். பட் அங்கே கூட ஒரு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அடுத்த டிவிடெண்டும் வந்துடும், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ப்ரெஷர்னா அது யூபிஎல் தான் என்னுடைய ஒரு பார்வையில். ஸோ சீக்கிரம் ஒரு ஆக்ஷனை நம்ம அந்த ஸ்டாக்ல எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.